கன்னியாகுமரி அருகே காணாமல் போன சட்டக்கல்லூரி மாணவரை கடத்தி கொலை செய்து கால்வாயில் புதைக்கப்பட்ட சடலத்தை போலீசார் மீட்டுள்ளனர். சடலம் புதைக்கப்பட்ட இடம் குறித்து மாணவரின் தந்தைக்கு தகவல் அளித்த நபர் யார், கொலைக்கான காரணம் என்ன என்பதில் மர்மம் நீடித்த நிலையில் இருவர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் அயன்கோடு ஊராட்சி மன்ற தலைவரான செல்லப்பன் அதிமுகவில் குமரி மேற்கு மாவட்ட MGR மன்ற செயலாளராகவும் உள்ளார். அவரது மகன் லிபின் ராஜாவை கடந்த 4ஆம் தேதி முதல் காணவில்லை என்பது புகார். அன்று இரவு பைக்கில் வெளியே சென்ற தமது மகன் வீடு திரும்பவில்லை என நேசமணி நகர் காவல் நிலையத்தில் செல்லப்பன் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் செல்லப்பனை மர்ம நபர் ஒருவர் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது லிபின் ராஜாவை கடத்தி கொலை செய்து சடலத்தை வள்ளியூர் அருகே பழவூர் 4 வழிச்சாலை அருகே கால்வாயில் புதைத்து இருப்பதாக தெரிவித்துவிட்டு இணைப்பை துண்டித்து விட்டார். அதன் பேரில் பழவூர் கால்வாயில் புதைக்கப்பட்டு இருந்த சடலத்தை போலீசார் இன்று மீட்டனர். ராதாபுரம் வட்டாட்சியர் இயேசுராஜன் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்ட சடலம் உடல் கூராய்வுக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. எனது மகனை என்னிடத்திலே அடையாளம் சொல்லுமாறு சொன்னார்கள், சொன்னேன். அதன் பிறகு PM போஸ்ட்மார்ட்டம் நடந்தது. என்னுடைய மகனுடைய உடலை என்னிடத்திலே ஒப்படைத்தார்கள். நாங்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டோம். ஆனால் அரசாங்கம் காவல்துறை அதிகாரிகளை முடுக்கிவிட்டு எனது மகனை கொலை செய்த கொலையாளிகளை கைது செய்து உரிய தண்டனை வழங்க வேண்டும். லிபின் ராஜா கொலை செய்யப்பட்ட தகவலை அவரது தந்தைக்கு தெரிவித்த மர்ம நபர் யார், எதற்காக கொலை நடந்தது என போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் எபின் ஸ்டீபன் ராஜ் என்ற 2 இளைஞர்கள் நாகர்கோவில் நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்து இருப்பது திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள்தான் கொலையாளிகள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. கொலையான லிபின் ராஜாவுக்கும் சரணடைந்தவர்களுக்கும் இடையே இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்வது தொடர்பாக கடந்த ஆண்டு தகராறு ஏற்பட்டதாகவும் அது தொடர்பான முன்பகையே கொலையில் முடிந்திருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். என்றாலும் சரணடைந்த இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்கும் போதே கொலைக்கான முழு காரணமும் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.